உடலுறவு என்று வரும்போது ஆண்கள் மட்டும்தான் பெண்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. பெண்களும் தன் கணவனை திருப்திப்படுத்த வேண்டும். ஆண்களை உடலுறவு திருப்திப்படுத்த பெண்கள் ஒரு சில செயல்களை செய்தாலே போதும். மேலும் இந்த செயல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆணும் தன் துணையுடன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவே உள்ளது. இந்த சிறு செயல்களை படுக்கையில் உள்ள துணையுடன் செய்தால் நிச்சயம் இந்த ரொமான்ஸ் விளையாட்டானது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆண்கள் பொதுவாகவே படுக்கையில் துணைவி தம்மை தூண்ட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதை துணைவி புரிந்து கொண்டால் அவரிடம் தாம்பத்தியம் இருவருக்குமே சிறப்பானதாக அமையும். ஆணுறை அணிந்து உறவில் ஈடுபடும் ஆண்கள் அதை துணைவியாரே அணிந்துவிட வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். நிச்சயம் இதை ஆண்களை செய்து கொள்ள முடியும்தான். இருப்பினும் துணைவியாரே சற்று ஆர்வம் காட்டி ரொமான்ஸ் செய்து கொண்டே அணிந்துவிட்டால் இது படுக்கையில் இருவருக்கும் உள்ள பிணைப்பை மேலும் அதிகரிக்க உதவும். முதல் நாள் இரவில் அவரது சில செயலால் நீங்கள் அனுபவித்த இன்பம் நினைவில் இருந்தால் அதை அவரிடம் கூறுங்கள். மேலும் அதே செயலை மீண்டும் செய்ய சொல்லுங்கள். இதனால் ஆண்கள் சந்தோஷப்பட்டு உங்கள் இருவருக்குள்ளே உள்ள ஒரு நெருக்கம் இன்னும் அதிகரிக்கும். இருவருமே ஒரே மனநிலையில் இருப்பதால் தான் இருவரும் சந்தோஷமான தாம்பத்தியத்தில் ஈடுபடவும் முடியும். துணைவி விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது ஆண்கள் அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.